வெல்கம் டு ஹோம் க்ரோன் ரெவல்யூஷன். நான் தர்ஷினி சுபா, ஆர்கானிக் டெரஸ் கார்டனர். நீங்கள் என்னோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகும். எப்போவுமே தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதையும் இப்போது சம்மர் வரப்போகுது, அதனால் இன்னும் வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க. இப்போது க்ரீக் சலட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி க்ரீக் சலட்டில் போடுற ரொமைன் லெட்டூஸில் முக்கியமாக என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் நான் அதை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன், அப்புறம் எப்படி வந்து க்ரீக் சலட் செய்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். எல்லா வகையான டார்க் க்ரீன் லீஃப்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம ரொமைன் லெட்டூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100 கிராம்ஸ் அளவில் விட்டமின் ஏ வந்து 174% இருக்குது, விட்டமின் இ 40%, விட்டமின் கே வந்து 128% இருக்குது. அதில் அது மினரல்ஸ் கால்சியம் வந்து 3%, அயன் வந்து 5%, பொட்டாசியம் வந்து 7% இருக்குது. இப்போது ரொமைன் லெட்டூஸை பாருங்கள், எவ்வளோ வந்து க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஹெர்பல் டீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி அங்கங்கே வந்து நிறைய வந்து நான் வச்சுருக்கேன். நான் வந்து எக்ஸாட்டிக் வந்து ஏன் வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கடையில் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் சாலட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் வெஜிடபிளாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வகையான லெட்டூஸ் வெரைட்டிஸ் இல்லை எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து வளர்க்குறேன் முக்கியமாக. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதில்ல, அப்படியே வந்து கிடைச்சாலும் வந்து பல மடங்கு உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எல்லோ ஜுக்கினியெல்லாம் வந்து ஒரு 4-5 பறிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த செடி வந்து இறந்து போகிற கண்டிஷனில் இருக்குது. க்ரீனும் சரி எல்லோவும் சரி எப்போவுமே வந்து நான் வருஷம் இந்த செடிங்களை வந்து போட்டுகிட்டே இருப்பேன். எல்லோவில் எனக்கு எப்போவுமே வந்து 2 இல்லை 3 தான் கிடைக்கும், இந்த வருஷம் தான் 5 கிடைச்சது. க்ரீனில் வந்து நிறையவே கிடைக்கும் எனக்கு, 2 செடி வச்சேன்னா 2 செடியிலிருந்தும் நிறைய கிடைக்கும். ஸோ இதை வந்து ரேடிச்சோ கேல் இதெல்லாம் வந்து நான் ஹெர்பல் டீ வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணது, அதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எண்டிங் சலடுக்காக இந்த க்ரீன் இந்த கேர்லி எண்டிவை நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் அந்த வீடியோலையும் பார்க்கலாம், எப்படி வந்து எண்டிவ் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாக்சோயும் பார்த்தீங்கன்னா, பாக்சோயும் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள். அதுலேயும் வந்து நீங்கள் பாக்சோய் சூப்பில் நான் எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ரொமைன் லெட்டூஸ், க்ரீன் சுக்கினி, எல்லோ சுக்கினி, பாக்சோய், அப்புறம் கேர்லி எண்டிவ். ஸோ எவ்வளோ வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ரொமைன் லெட்டூஸை வச்சு தான் இன்றைக்கி க்ரீக் சலட் பண்ண போகிறோம் முக்கியமாக. அப்புறம் ஏற்கனவே வந்து செர்ரி டொமேட்டோஸ்லாம் வந்து பறித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே பறித்தது 1 வீக் அப்படியே வெளியிலேயே வச்சிங்கன்னா நல்ல டார்க் ரெட் ஆகிடும், அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரொமைன் லெட்டூஸ் வந்து எல்லா விதமான சாலட்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது வந்து எந்த சாலட் பண்ணிங்கனாலும் இதில் நடுவில் வச்சு ரேப் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நான் வந்து இது வந்து லாஸ்ட் வீக் ஹார்வெஸ்ட் பண்ணது செர்ரி டொமேட்டோஸ்லாம். ஸோ அதை வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து இப்போ இந்த மாதிரி ஒரு 1 வீக் கழித்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 லீவ்ஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ரொமைன் லெட்டூஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். 1/2 குக்கும்பரை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் 1/2 கப் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், 1/2 கப் எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து செர்ரி டொமேட்டோஸும் ரெட்டாக இருக்கிறதுனால நான் அது மட்டும் நிறுத்திக்கினேன். ஒரு 10-12 நம்பர் செர்ரி டொமேட்டோஸ், ஒரு 10 ஆலிவ்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஃபெட்டா சீஸ் வந்து 1 பிளாக். உங்ககிட்ட ஃபெட்டா சீஸ் இல்லைன்னா பனீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாலட் ட்ரெஸ்ஸிங் செய்ய தேவையான பொருட்கள், சால்ட் வந்து தேவையான அளவு, 1/2 கப் ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஒரிகானோ 1 டேபிள்ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன்,
டிஜான் மஸ்டர்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் ரொமைன் லெட்டூஸ்லாம் கட் பண்ணி எடுத்துனேன். டொமேட்டோஸில் இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபெட்டா சீஸையும் அந்த மாதிரி நல்லா கொதித்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கை பண்ணலாம். ஒரு பாட்டிலில் ஆலிவ் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரிகானோ, சால்ட்டு, பெப்பர், லெமன் ஜூஸ் அப்புறம் டீஜான் மஸ்டர்ட் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீஜான் மஸ்டர்ட்றது ஒன்றும் இல்லை, எல்லோ மஸ்டர்டோட பேஸ்ட்டு தான். உங்ககிட்ட எல்லோ மஸ்டர்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி விக்ரஸாக ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வரணும். நீங்கள் பவுலில் ஊற்றி பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து ஒரு ஃபோர்க்கில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ரொமைன் லெட்டூஸ், எல்லோ கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், குக்கும்பர், ஆலிவ்ஸ், அப்புறம் ரெட் செர்ரி டொமேட்டோஸ். நீங்கள் வந்து இந்த டொமேட்டோஸை ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பைட்டிங் சைஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கினேன். லாஸ்டில் எடுத்து வச்சுக்க ஃபெட்டா சீஸ். நீங்கள் இந்த ஃபெட்டா சீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பனீர் இல்லை டோஃபு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாலட் ட்ரெஸ்ஸிங்கை அது மேலே வந்து இப்போயே நான் வந்து சர்வ் பண்ணுறதுனால நான் அதில் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் வந்து அப்புறமா இப்போ மார்னிங் செய்து வச்சிடுறீங்க, ஈவினிங் தான் சாப்பிட போகிறீங்க, இல்லை ஆஃப்டர்நூன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை 1 week வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான க்ரீக் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் இதிலெலாம் வந்து அக்கௌண்ட் இருந்ததுன்னா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.